இது எங்க கலம் அத உணர்ந்து தொட நினைக்காத இந்த உடம்பே திருப்பி கொடுத்த தங்க மாட்டேன் வந்த வழிய பார்த்து கிளம்ப 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 அந்த தோச்சி கிளம்ப கிளம்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கேமுக்குள்ள ஸ்பெஷல் கிரியேட்
அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து வரப்போதும். ஓகேவா, ரம்ஜானுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கிரியேட் அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்டோரில் ஆட் பண்ண போகிறாங்க. அதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 25 diamond ஆப்பா. 25 diamond கொடுத்து நீங்கள் அந்த ஒரு கிரியேட்டை வாங்கினீங்க அப்படின்னா அந்த கிரியேட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஒரு எமோட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டானா, பண்டலி, ஏகே கன் ஸ்கின்னு ஒரு குளோவாலி, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்க இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவனுங்க வந்து சொல்லுவானுங்க. ஆனால் நம்ம ஓப்பன் பண்ண என்ன தெரியுமா கிடைக்கும், எனக்கு வந்து பெட் ஃபுட்டு தான் கொடுப்பானுங்க. உங்களுக்கு மேபி ஏதாச்சும் டைமண்ட் ரயில் ஓப்பன் ரயில் கொடுத்தாலும் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் நமக்கு வந்து எதுக்குங்க, ஓகேவா? இதெல்லாம் ஆசை காட்டி மோசம் பண்ணுற கதைங்க. நான் எப்போதும் சொல்றதுதான், பொருள் காட்சிக்கு போனோமா, பொருளை பார்த்தோமா, பொடி நிறையா வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். உட்காந்துட்டு அங்கேயே இல்லை இல்லை எனக்கு வந்து பொறி உருண்டை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிங்க, அப்புறம் அவங்க உங்களுக்கு ஒரு 3rd போட்டுருவாங்க, நீங்கள் முக்காட போட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சொன்னால் கேளுங்க, இதெல்லாம் நமக்கு வேணே வேணாம். சும்மா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் கிரியேட் ஸ்டோரில் வரப்போகுது அப்படின்ற மட்டும் வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன் வரப்போகுது வந்து சொல்லிப்போம் இல்லையா, அதாங்க அப்படியே அந்த பாய் மாதிரி வந்து பறந்து வரும் இல்லையா, பாய் மாதிரி பறந்து வந்து இந்த அலாவுதீன் விளக்குக்குள்ளே இருந்து ஜீனியெல்லாம் வந்து வரும் பாருங்க. அந்த அனிமேஷன் வந்து ஒரு ஃபேட் மில்லியனில் வந்து வரப்போதாங்க. இது வந்து எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 9th April வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து கன்ஃபார்ம் டேட் வந்து கிடையாது, சும்மா ஒரு பாசிபிள் டேட் தான். ஓகேவா, 9th கூட வந்து வரலாம், இல்லை 10th 11th எப்போ வேணும்னாலும் வரலாம் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு M1W7 ரிங் இவெண்ட்டில் தான் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 10th பாசிபிள் டேட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் டேட் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பன்னி ரிங் இவெண்ட் இருக்கு இல்லையா, பிளாக் பன்னி பண்டல்ங்க, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்களே, அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிங் இவெண்ட்டில் தான் வந்து வரப்போது. கூடிய சீக்கிரத்தில் ஒரு 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ரிங் இவெண்ட் வரும் அப்படின்ற வந்து தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ரிங் இவெண்ட், ஏங்க இவங்க வேறங்க ஒரே ஒரு ரிங் இவெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுலேருந்து மாறு வேணா நான் விட்டு வருவேனா அப்படின்றாங்க பாருங்க, தொங்குறாங்க, அதே பிடிச்சி தொங்கு தொங்குன்னு தொங்குறாங்க. ப்ளீஸ்டா போதும்டா புரிஞ்சுக்கங்க, அது எங்களால் முடியாது, அதை வந்து எடுக்க முடியலடா எங்களால், என்னங்க ஏங்க எனக்கு ஒருத்தம் பாயப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ரைட், அடுத்து இன்னொரு ரிங் இவெண்ட் வந்து வரப்போதான். இது எதுக்காக வரப்போது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு லெஜெண்டரி பண்டல் வந்து வரப்போதுங்க. அதை பற்றி நான் என்னங்க சொல்கிறது, நீங்களே வந்து பார்த்தீங்க. அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் பெட்ரோல் பங்கு இல்லை பெயிண்ட் கடை தான் இருக்குது இருக்குதானே, அங்கே வாங்கின பெட்ரோலும் பெயிண்ட் தாங்க. எப்படி எரிது பாருங்க, நல்லா குப்பு குப்புன்னு எரிதா, எப்படி பண்ணியிருக்கானுங்க பாருங்க, என்னென்ன பண்ணுறேன் பாருங்க. டே என்ன என்னடா பேச வச்சு பார்க்குறீங்களா, நான் பேசினேன் அப்படின்னா நீங்களாம் தாங்க மாட்டீங்க. சரி ரைட்டு, உங்களை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பொறுமையாக போனேன். என்னடா டே ஏங்க இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா, என்னங்க ஏங்க எனக்கு ஒருத்தம் பாயப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி ரைட்டு, இது வந்து தெரிஞ்சுங்க ஓகேவா. இதை பார்த்தீங்க அப்படின்னா 17th வந்து வரலாம், ஒரு ரிங் இவெண்ட்டில் இந்த ஒரு லெஜெண்டரி பண்டல் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்ற வந்து கொஞ்சம் பொறுத்து தாங்க வந்து பார்க்கணும். சரி ரைட்டுங்க சார், அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரம்ஜான் இவெண்ட்டில் ஒரு ஹைப்பர் புக்கு வந்து வரப்போதுன்னு வந்து சொல்லியிருப்பேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? அந்த ஒரு ஹைப்பர் புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 100% கன்ஃபார்மாக ஒரு டாப் அப் இவெண்ட்டில் தான் வந்து விடுவானுங்க. இந்த மாதிரி தான் வந்து வரும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கட்டானா, அதுக்கப்புறம் குளோவாலி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோசாக்கான ஒரு லெஜெண்டரி கன்ஸ்கின், இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான் டாப் அப் இவெண்ட், எப்படி என்ன தெரிஞ்சு அடுத்த டாப் அப் இவெண்ட்டாக கூட வந்து விடலாம், என்ன பண்ணுறாங்க அப்படின்ற வந்து கொஞ்சம் பொறுத்து தாங்க வந்து பார்க்கணும். ரைட்டு சார், இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து முடிச்சிக்கலாங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். ரைட்டு சொல்லுங்க பார்த்தீங்க அப்படின்னா எனிமி எட்ஸாட்டு ரெட் கலர் பட்டன்னு ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை நான் பார்த்துங்கப்பா எப்பா எட்ஸாட்டில் அது ஏங்க என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க, ஒழுங்காக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ நண்பா.